அரசினுடைய ஏழாவது தேசிய மற்றும் மாநில குழுவிற்கு ஜனநாயக அடிப்படையிலே நடைபெற்ற தேர்தலில் தேசிய தலைவராக மீண்டும் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிற கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையின் வாயிலாக எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் தொழில் முனைவோர்களின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அதேபோன்று வீடுகளையும் மனைகளையும் வாங்குகின்ற பொதுமக்களின் நலனுக்காகவும் முன்னெடுக்கிற அத்துணை கோரிக்கைகளுக்கும் அத்துணை வேண்டுகோளுக்கும் ஆதரவு அளித்து வருகிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களாகிய உங்கள் அனைவருக்கும் பெய்டா கூட்டமைப்பினுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையின் எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் எண்ணற்ற திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்தாலும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையிலே பொதுமக்கள் எளிய முறையிலே தாங்கள் வாங்குகின்ற வீடுகளுக்கும் மனைகளுக்கும் அனுமதி பெறுவதற்கு பல்வேறு வாய்ப்புகளையும் எளிமையாக கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய இதே அரசு இன்றைக்கு பதிவுத்துறை பன்மடங்கு கட்டண உயர்வை விண்ணை முட்டும் அளவிற்கு கண்ணை கட்டும் அளவிற்கு உயர்த்தி வீடுகளையும் மனைகளையும் வாங்குகின்ற பொதுமக்களினுடைய எண்ணங்களுக்கு தடை போடக்கூடிய வகையிலும் அவர்களுடைய கனவுகள் களையக்கூடிய வகையிலும் இன்றைக்கு பதிவுத்துறை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பதிவுத்துறையை பொறுத்த வரைக்கும் எங்கு திரும்பினாலும் எங்கு பார்த்தாலும் ஊழலின் ஊற்று கண்ணாக திகழ்கிறது. எந்த நிலையிலும் பதிவாளர்களாக இருந்தாலும் மாவட்ட பதிவாளர்களாக இருந்தாலும் மண்டல பதிவுத்துறை தலைவர்களாக இருந்தாலும் அவர்கள் முழுக்க முழுக்க ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஏதோ ஒரு அழுத்தத்தின் அடிப்படையில் தான் பணியாற்றுகின்றனர். எனக்கு முன்பாக பேசிய எங்கள் கூட்டமைப்புடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமையான நேருடன் நன்றி அவர்கள் இங்கே பதிவு செய்த போது இன்றைக்கு நாங்கள் எல்லாம் நிம்மதியற்ற நிலையிலே தொழில் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அது உண்மையிலேயே நிதர்சனமான உண்மை. ஏனென்று சொன்னால் தமிழகத்திலே ஆட்சி புரிகின்ற மரியாதைக்குரிய தளபதியார் அவர்கள் தன்னுடைய தலைமையின் கீழ் தமிழகம் அனைத்து துறைகளிலும் நாளும் வளர்ச்சி பெற்று வருவதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய எண்ணங்களுக்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் ஒரு சில துறைகளை தவிர குறிப்பாக பதிவுத்துறையில் பொதுமக்கள் மத்தியிலே மாபெரும் அவப்பெயர் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொன்னால் மரியாதைக்குரிய நிருபர் நண்பர் அசோக் அவர்கள் இங்கே அசோகன் பதிவு செய்தார்கள். வழிகாட்டி மதிப்பு உயர்த்தினால் அரசுக்கு பல வகையிலே வருவாய் ஏற்படும், அது மட்டுமல்ல கருப்பு பணங்கள் எல்லாம் ஒழிக்கப்படும் என்று சொன்னார். உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் பதிவுத்துறை எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது? கடந்த 1/4/2023 அன்று 20 லட்சம் ரூபாய் மதிப்பு இருந்த சொத்தினுடைய வழிகாட்டி மதிப்பினை 30 லட்சம் ரூபாயாக உயர்த்தியது. பிறகு 10/7/2023 அன்று அதே 30 லட்சம் ரூபாய் இருந்த சொத்தினுடைய மதிப்பை 45 லட்சம் ரூபாயாக மாற்றியது. அது மட்டுமல்ல, பொது அதிகார ஆவணம் என்பது இந்த ரியல் எஸ்டேட் தொழிலினுடைய அடிப்படை ஆதாரம். அப்படிப்பட்ட அந்த பொது அதிகார ஆவணம் என்பதற்கு குறைந்தபட்சம் கட்டணமாக 10,000 ரூபாய் தான் வைத்திருந்தார்கள் அதிகபட்ச கட்டணமாக. ஆனால் அதனை தற்போது உயர்த்தி 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்திற்கு நீங்கள் பொது அதிகார ஆவணத்தை பதிவு செய்தால் 10 லட்சம் ரூபாய் 1% சந்தை மதிப்புக்கு நிகராக கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒட்டுமொத்த ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சியையும் நசுக்கக்கூடிய வகையில இந்த பொது அதிகார ஆவணத்திற்கு கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்தியது. பிறகு என்ன செய்தது? கட்டுமான ஒப்பந்தத்திற்கு முதன் முதலில் வீடு வாங்கக்கூடிய நாமெல்லாம் சாதாரண சாமானிய மக்கள் என்று சொல்லிக் கொள்கிற பொதுமக்கள் அவர்களுடைய வாழ்நாளிலே அடிப்படை தேவைகளில் ஒன்றான இல்ல கனவுகளை நிறைவாக்கிக் கொள்வதற்காக வீடுகளை வாங்குவார்கள். முதன் முதலிலே வாங்குகின்றவர்களை ஊக்குவிப்பதற்காக அந்த மனையை மாத்திரம் பதிவு செய்துவிட்டு அந்த கட்டிடத்தை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பதிவு செய்தார்கள். அதற்கான கட்டணத்தை 1% 3% உயர்த்தி மேலும் முட்டுக்கட்டை போட்டது இந்த பதிவுத்துறை. இவையெல்லாம் முதல்வருக்கு தெரிகிறதா தெரியவில்லையா என்று தெரியவில்லை. ஆகவே பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் வாயிலாக இந்த செய்திகளை எல்லாம் முதல்வருக்கு கொண்டு சென்று தங்களுடைய தலைமையின் கீழ் செயல்படுகின்ற இந்த ஆட்சியிலே பதிவுத்துறையிலே குறிப்பாக இந்த 10/7/2023 நண்பர் அசோகன் அவர்களுக்கு சொல்லிக் கொள்றேன், இந்த சென்னை மண்டலத்தில் இருக்கிற மாநகராட்சி பகுதிகளில் குறைந்தபட்சம் 1 சதுரடி 1,000 ரூபாய் நிர்ணயம் பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு ஏக்கரனுடைய விலை புறநகர் பகுதிகளில் 1 கோடி ரூபாய்க்கு விற்குது, ஆனா அரசினுடைய வழிகாட்டி மதிப்பு 4,36,00,000 ரூபாய். எப்படி இதனை பதிவு செய்ய முடியும்? அப்ப நீ வழிகாட்டி மதிப்பு 4.5 கோடி ரூபாய்க்கு நீங்க பதிவு செய்யறீங்கன்னா அதற்கான முத்திரை தீவை ஸ்டாம்ப் டூட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பீஸ், அப்புறம் நீங்க விற்கும் பொழுது அதுக்கான கேபிட்டல் கெயின் டாக்ஸ், இப்படி பன்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் தொழில் முழுக்க முழுக்க நசுக்கப்பட்டு முடங்கி கிடக்கிறது.
அதே போன்ற அறிவில் இருக்கிற நீங்க மதுராந்தகம் நகராட்சி எடுத்துக்கல, நகராட்சியில குறைந்தபட்சம் இனிமேல் 500 ரூபாய் தான் சதுரடி. அந்த மதுராந்தகம் நகராட்சியில என்னிடத்துல 1 ஏக்கர் 40 லட்சம் ரூபாய்க்கு இடம் இருக்கிறது. ஆனால் பதிவுத்துறையினுடைய வழிகாட்டி மதிப்பு 2,18,00,000 ரூபாய். எப்படி பதிவு செய்ய முடியும், எந்த வகையில முரண்பாடு இருக்கிறது? கிட்டத்தட்ட 5 மடங்கு 10 மடங்கு வந்து முரண்பாடு இருக்கிறது. எப்படி ரயில் தொழில் நடக்கும்? பத்திரிகை நண்பர்களே, நீங்கள் இப்படி தகவல்கள் தெரியாமல் கேட்பது எங்களுக்கு எல்லாம் வேதனையாக இருக்கிறது. நாங்கள் எங்களுக்காக ஒன்றும் பேசவில்லை. அடிப்படையிலே மனிதனுடைய வாழ்வியலில் உழவு உடை சிரிப்பிடம் உறையும் என்கிற அந்த அடிப்படை தேவைகளுக்காக உங்களுக்காகத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த ரியல் எஸ்டேட் தொழில் இன்றைக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கிட்டத்தட்ட மக்கள் தொகையினுடைய பெருக்கத்தில் 25% பேருக்கு வேலை வாய்ப்பினை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறது. படித்துவிட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு தொழில் வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் எல்லோரும் தொழில் முனைவோர்கள், ஆனால் ஒரு சாதாரண பதிவாளர் எங்களை எல்லாம் அடிமைகளாக, இன்னும் கூடுதலாக ஏசகக்காரர்களாக, பெக்கராக, பிச்சைக்காரர்களாக நடத்துகிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியில்? இவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? இவர்களிடத்திலே பதிவுக்காக நாங்கள் சென்றால் எங்களிடத்திலே ஒவ்வொரு ஆவணங்களுக்கும் அந்த மதிப்புக்கு ஏற்ப லட்சங்களிலும் கோடிகளிலும் கையூட்டை பெற்றுக் கொண்டுதான் பதிவு செய்கிறார்கள். காரணம் கேட்டால், அமைச்சருக்கு கொடுக்கிறீர்களே, அதுக்கு மாத்திரம் உங்களுக்கு பணம் இருக்கிறதா? எங்களுக்கு கொடுக்க மாட்டீர்களா என்று சொல்லி அதிகார தோரணையில எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். எங்களிடத்திலே மிரட்டி பணம் இருக்கிறார்கள். இந்த பணத்தை எல்லாம் நாங்கள் யார் தலையிலே சுமத்துவது? பொதுமக்களாகிய உங்கள் தலையில் தான் நாங்கள் சுமத்த முடியும். எங்களுக்கு ஒரு வழி இல்லை, உங்க தலையில தான் சுமத்தணும். அதே போன்று மனைப்பிரிவு அனுமதி பெற்று நாங்கள் வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் செய்வதற்கு எங்களுக்கு பல லட்சம் கையூட்டை பெற்றுக் கொண்டுத்தான் அந்த கைலன் வேலி வழிகாட்டி மதிப்பு கூட நிர்ணயம் செய்யப்படுகிறது. பணத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் வெறும் 100 ரூபாய் இருக்கக்கூடிய இடத்திற்கு 500 ரூபாய் மதிப்பு நிர்ணயம் செய்யப்படுகிறது. நாங்க எப்படி இருக்க முடியும்? இதற்கெல்லாம் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், இந்த ஜனநாயகத்தினுடைய 4ஆம் தூண்களாகிய நீங்கள் எல்லாம் அமைதியாக இருப்பதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு தகவல்கள் தெரியவில்லையா, அல்லது தெரிஞ்சுவிட்டம் அமைதியாக இருக்கிறீர்களா என்பது எங்களுக்கு புரியாமல் தான் உங்களை அழைத்து, என்ன நடக்கிறது பதிவுத்துறையிலே, இதை அமைச்சருடைய கவனத்திற்கும் மக்களுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும், நீங்கள் நிச்சயமாக தார்மீகமாக பொறுப்பேற்று இவை எல்லாம் கொண்டு செல்வீர்கள் என்ற நம்பிக்கையில் தான் உங்களை அழைத்து இந்த தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை கடந்த நிதியாண்டு 31/3/2023 முடிவுக்கு வந்துவிட்டது. இனி சாதாரண சாமானிய மக்கள் தங்களுடைய இல்ல கனவுகளை நினைவாக்கிக் கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். வங்கிகள் கூட அந்த வெளியாட்டி மதிப்பு எப்படி நிர்ணயம் பண்றாங்கன்னா, ஒரு சதுரடி 1000 ரூபாய் விற்கிறதுன்னு வச்சுக்கல, சந்தை மதிப்பு 500 ரூபாய் நிலத்துக்கான மதிப்பு, நிதிருக்கிற 500 ரூபாய் சாலைகளை மேம்படுத்துறோம், சாலைகளுக்காக விடுறோம், சுற்றுச்சுவர் அமைக்கிறோம், தெருவிலுக்கு அமைக்கிறோம், டிரைனேஜ் சிஸ்டம், குடிநீர் கழிவுநீர் திட்டங்கள் அமைக்கிறோம், இப்படிப்பட்ட திட்டங்களுக்காக டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அபிவிருத்தி கட்டணம் என்கிற அடிப்படையில 1000 ரூபாய் விற்கக்கூடிய இடத்திற்கு 500 ரூபாய் நிலத்துக்கான மதிப்பும் 500 ரூபாய் அபிவிருத்திக்கான மதிப்பும் என நிர்ணயிக்கிறது. இந்த அடிப்படை அறிவு கூட இந்த அறிவார்ந்த பதிவுத்துறைக்கு இல்லை. அறிவிலிகளாக இந்த மாவட்ட பதிவாளர்களும் பதிவாளர்களும் செயல்படுகிறார்கள். பதிவாளர்களும் மாவட்ட பதிவாளர்களும் கேட்பதை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த கிராமத்திலேயே உச்சபட்ச மதிப்பை பரிந்துரை செய்து வழிகாட்டி மதிப்பை நிர்ணயம் செய்கிறார்கள். பின்பு அவர்களிடத்திலே நாங்கள் குழுவாக சென்று கேட்டால் அவர்கள் நேர்முறையீட்டுக்கு செல்லுங்கள் என்று சொல்லி எங்களை தவறாக வழி நடத்துகிறார்கள். ஓராண்டு ஆகியும் இன்னும் வரை வழிகாட்டி மதிப்பு எங்களுக்கு நிர்ணயம் செய்து அதை விற்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நிலங்களை வாங்குவதற்காக பெற்ற கடன்களை எல்லாம் திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு தொழில் முனைவர்களாகிய நாங்கள் எல்லாம் மிகுந்த அவமானத்திற்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த நிலைகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையின் வாயிலாக தன்னுடைய தலைமையின் கீழ் மிகச் சிறப்பாக ஆகச்சிறந்த ஆட்சியை கொடுப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிற மாண்பு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகத்தான் உங்களை எல்லோரையும் அழைத்திருக்கிறோம். வேறு அரசியலுக்காகவோ அல்லது அரசை குறைத்துவதற்காகவோ, ஆட்சியை அவமானப்படுத்துவதற்காகவோ, முதல்வரை குறை சொல்வதற்காகவோ உங்களை அழைக்கவில்லை. நாங்கள் இருந்த இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. நீங்கள் எல்லோரும் அரசுக்கு, அமைச்சருக்கு, முதல்வருக்கு இந்த செய்திகளை கொண்டு செல்வீர்கள். நிச்சயமாக அவர்கள் பொறுப்பேற்று மக்கள் நலன் கருதி கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையினுடைய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் அவர்கள் உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் உங்களை சந்தித்து இந்த தகவல்களை பதிவாக செய்து கொள்வோம். கேட்குது 55 பதிவு மாவட்டமும் கேட்குது, 11 மண்டலமும் கேட்குது. அனைத்து பதிவுத்துறையுமே பணம் கேட்கிறது, அமைச்சர் உட்பட அனைவரும் பணம் கேட்கிறார்கள். இதுதான் நிலைப்பாடு இன்றைக்கு. அமைச்சருக்கு என்ன அழுத்தம் தெரியல, அவர் என்ன சொல்றாரே தெரியல. நான் மேல பணம் கட்டணுன்றாரு, அங்க பணம் கட்டணுன்றாரு, மாநாடு நடத்தணுன்றாரு, மகளிர் உரிமை தொகை கொடுக்கணுன்றாரு. ஊர் தாலி எல்லாம் அறுத்து ஒரு சில முக்கிய பெண்களுக்கு உரிமை தொகை கொடுப்பதற்காக பொதுமக்களாகி நாம் தான் கிடைத்தோமா என்பதுதான் உடன்பிறப்புகளினுடைய குமுறன்.
அந்த நிலைமையில தான் இன்றைக்கு தமிழகத்துடைய பதிவுத்துறை சென்று கொண்டிருக்கிறது. நல்லா புரிஞ்சு பண்ணீங்க, நாங்கள் அரசை குறை சொல்லவே இல்லை. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சியில மிகப்பெரிய எழுச்சிக்கும் வளர்ச்சிக்கும் அற்புதமான தொலைநோக்கு திட்டங்களையும் வரலாற்றுக்கு மிக்க திட்டங்களையும் இதே திராவிட மாடல் அரசு தான் கொண்டு வந்திருக்கிறது. பதிவுத்துறை மூலமாக ஒட்டுமொத்த மக்களையும் ரியல் எஸ்டேட் தொழிலையும் அழிக்கக்கூடிய செயலையும் இதே பதிவுத்துறை, இதே தமிழக அரசில் அங்க வகிக்கக்கூடிய பதிவுத்துறை தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை நீங்க மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ அது உங்க கைகள்ல தான் இருக்குது. அதை நான் சொல்லிட்டேன் சார், ஏற்கனவே எங்களுடைய பொதுச்செயலாளர் மிக தெளிவா சொல்லிட்டாரு, முழுக்க முழுக்க இதை உடனடியாக திரும்ப பெறுக, மக்களை நிம்மதியாக வாழ விடுக, பதிவுத்துறை ரஞ்சத்தை அடக்குக, ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு புத்துணர்ச்சி தருக, இல்லையே பதிவுத்துறையில நடக்கிற அத்துறை அவலங்களும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும்னு நான்கு முறை சொல்லிட்டாரு. அதையே மீண்டும் நான் வலியுறுத்துறேன், வருகிற நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும்.